அல்லாஹ்வுடைய பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல் ஆசையும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அல்லாஹும் அவரது ரசூலும் எவைகளை விட்டெல்லாம் விலகி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்பி தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் விலகி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு உபதேசம் செய்து கொள்கின்றேன். பேரன்பிற்குரிய பெருமக்களே, மக்களுடைய வாழ்வியல் என்பது அந்த நாட்டை ஆட்சி புரிகின்ற மன்னர்களையும் ஆட்சியாளர்களையும் அடிப்படையாக கொண்டு அமையப்பெறுகின்றது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி முறைக்கு தெளிவானதொரு வழிகாட்டுதலை இந்த வையகத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நபிமார்களாகட்டும் ரசூல்மார்களாகட்டும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டமைப்பை, ஒரு குடியரசை ஏற்படுத்த முற்படுகின்ற போது ஒரு குடியரசுக்கு உண்டான என்னவெல்லாம் தேவையோ அதை முதலிலே சீர்படுத்திக் கொள்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனையும் துணைவி அன்னை ஹாஜரம்மையார் அவர்களையும் அழைத்து கொண்டு வனாந்தர பள்ளத்தாக்கிலே விட்டுவிட்டார்கள். எந்த விதமான குடியிருப்புகளோ வசதி வாய்ப்புகளோ இல்லாத ஒரு சூழலிலே அடிப்படை தேவையான தண்ணீர் கூட கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையிலே விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமினவ் ஒரு ருக் அகலஹு மின தமராதி மன் ஆமனவினுஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யா அல்லாஹ், இந்த ஊரை, இந்த நகரத்தை, இந்த பகுதியை அபயமளிக்கக்கூடிய பகுதியாக, நிம்மதியை ஏற்படுத்துகின்ற பகுதியாக ஆக்கி தந்தல் புரிவாயாக. யுக முடிவு நாள் வரைக்கும் இந்த பகுதியிலே வசிப்பதற்காக இருக்கக்கூடிய மக்களுக்கு கனிவர்க்கங்களிலே இருந்து அவர்களுக்கு தன்னிறைவை ஏற்படுத்தி கொடுப்பாயாக என்று பொருள்படுகின்ற ஒரு பிரார்த்தனை. குடியிருப்புகளே இல்லாத ஒரு பகுதியிலே ஒரு குடும்பம் வாழ துவங்குகிறது. அப்படி வாழ துவங்கியதற்கு பின்பாக சென்னஞ்சன்னமாக அது ஒரு கிராமமாக, நகரமாக, அது ஒரு நாடாக இன்றைக்கு ஏற்றம் பெற்றிருக்கிறது. உலகத்தில் வாழ்கின்ற பல கோடிக்கணக்கான முஃமின்களுடைய எண்ணத்திலேயுமே புனிதமான அந்த நகரை நாம் பார்க்க வேண்டும், அங்கே சென்றடைய வேண்டும், அங்கே நாம் வாழ்வாதாரத்தை சுகிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவது உண்டு. சராசரியாக எல்லா முஃமின்களுக்குமே இந்த விருப்பம் உண்டு. செல்லாதவர்கள் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது அந்த புனித மண்ணுக்கு, புனித பூமிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவதுண்டு. அந்த அளவிற்கு இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே முன்னேற்றத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு நகரத்திற்கு ஆரம்ப வித்தாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த பிரார்த்தனை தான் தலையான காரணம் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஹியாரு அய்யுமத்திக்கும் அல்லதீன துஹிப்பூனஹும் வ யுஹிப்பூனகும். ஆட்சி தலைவர்களிலே, ஆட்சி செய்கின்ற அந்த மன்னர்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அந்த மன்னர்கள், அந்த ஆட்சியாளர்கள் தன் குடிமக்கள் மீது பிரியப்படுவார்கள். தன் நாட்டிலே இத்தனை லட்சம் மக்கள், இத்தனை கோடி மக்கள் வாழ்கிறார்கள்,
அத்தனை மக்களையும் அந்த நாட்டை ஆளுகின்ற அந்த மன்னர் பிரியப்படக்கூடியவராக இருப்பார். அந்த நாட்டிலே வாழ்கின்ற கோடான கோடி மக்கள் அந்த மன்னரை பிரியப்படுவார்கள், அந்த ஆட்சியாளரை பிரியப்படுவார்கள். யுஸல்லூன அலைக்கும் வதுஸல்லூன அலைஹிம், அந்த ஆட்சியாளர் தன்னுடைய ஜனங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் சுகாதாரம் உட்பட ஏனைய வாழ்வாதாரமும் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார். யா அல்லாஹ், என் ஆட்சிக்கு கீழே வாழ்கிற இந்த மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுப்பாயாக என்பது போல அந்த நாட்டை ஆளுகின்ற அந்த ஆட்சியாளர் மக்களுடைய நலனிலே அக்கறை கொண்டு பிரார்த்திக்கக்கூடியவராக இருப்பார். அந்த நாட்டிலே வாழ்கின்ற கோடான கோடி மக்களும் அந்த மன்னருக்காக, அந்த ஆட்சியாளருக்காக, இவருடைய ஹயாத்தை நீடித்து தருவாயாக, இவருடைய ஆட்சியினுடைய நிலப்பரப்பை மேலும் அதிகமாக்கி தருவாயாக என்று சொல்லி அங்கே வாழ்கின்ற அந்த மக்களும் அந்த ஆட்சியாளருக்கு பிரார்த்தனை செய்வார்கள். இப்படிப்பட்ட ஆட்சியாளர் தான் மிகச்சிறந்த ஆட்சியாளர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு வருகை தந்தார்கள். அப்படி வருகை தந்தபோது மதீனா மண்ணிலே ஒரு குடியரசு நிறுவப்பட்டது. அந்த குடியரசு பொதுவாக மதம் சார்ந்த அடிப்படையிலே உண்டான குடியரசாக அமையப்பெறவில்லை. வேறு எப்படி அமையப்பெற்றது? மதீனா அன்றைய காலகட்டத்திலே யூத சமுதாய மக்களுடைய ஆட்சிக்கு கீழே உண்டான ஒரு பகுதி. பெரும்பான்மை மக்களாக யூதர்கள் தான் அன்றைய நாளிலே மதீனாவிலே வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காலச்சக்கரம் சுழல்கிறது, முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராக அந்த மதீனாவிலே குடிபெயர துவங்கினார்கள், குடிபெயர்ந்து வந்து தங்க ஆரம்பித்தார்கள். அந்த மதீனாவிலே ஒரு சீரான நிலைப்பாட்டை, நல்ல ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுபட்டு ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கி தருகிறார்கள். மதீனா இஸ்லாமிய குடியரசு நாடாக ஏற்றம் பெற்றுவிட்டது, உலகளாவிய ரீதியிலே அங்கீகாரம் பெற்றுவிட்டது. மதீனாவை முஹம்மது தான் ஆட்சி செய்கிறார் என்று பகிரங்கமாக உலகளாவிலே ரீதியிலே இந்த செய்தி பரவுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஷரத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அழகிய ஒரு ஒப்பந்தத்தை உண்டு பண்ணுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒப்பந்தம் தெரியுமா? முஸ்லீம்கள் பெரும்பான்மையான ஆட்களாக வாழ்கின்ற அந்த மதீனா மாநகரத்திலே முஸ்லீம்கள் தான் பொருளாதாரத்தாலும் செல்வாக்காலும் தலை தோங்குகின்ற அந்த மதீனா மாநகரத்திலே அவுஃபு கிளையினரை சார்ந்த யூதர்களும் முஃமின்களும் இணைந்த ஒரே உரிமை பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராக இருக்கிறார்கள், யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சிறுபான்மையினராக ஆகிவிட்டார்கள். அப்ப சட்ட முன்வடிவை கொண்டு வருகிறார்கள், அரசியல் சாசனத்தை உருவாக்குகிறார்கள். அந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய கட்டமைப்பிலே முஸ்லீம்களுக்கு தங்களுடைய சமய முறைப்படி, தங்களுடைய மார்க்க முறைப்படி, தங்களுடைய இரட்சகனை வழங்குவதற்கு முழு உரிமை இருப்பதை போன்று சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கும் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழங்குவதற்கு உண்டான முழு சுதந்திரம் இருக்கிறது என்கின்ற சட்ட முன்வடிவை கொண்டு வந்தார்கள். அவர்கள் அதை ஒரு இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமிய சட்டத்திற்கு கட்டுப்பட்ட நாடாக கொண்டு வந்தால் அதை கேட்பதற்கு உண்டான மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, கேட்பதற்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நீதியையும் சமாதானத்தையும் நிலைநாட்டுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த குடியரசனுடைய சட்ட முன்வடிவு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருகிறது. இந்த மதீனாவிலே வாழ்கின்ற யூதர்களும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பு, நலம் நாடுதல், ஒருவருக்கொருவர் நல்லுபதேசம் தேடிக்கொள்ளுதல், நல்லுபதேசம் செய்து கொள்ளுதல், ஒருவருக்கொருவர் பரஸ்பர ஒற்றுமையாக வாழ்ந்து கொள்ளுதல் போன்ற உண்டான
விதமான நடைமுறை சட்ட முன்வடிவை அரசியல் சாசன சட்டமாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த மதீனாவிலே வாழ்கின்ற முஸ்லிம்களாக இருக்கட்டும், சிறுபான்மையினராக வாழ்கின்ற மக்களாக இருக்கட்டும், இருவர்களுக்கு மத்தியிலே பிணக்கு ஏற்பட்டால் அங்கு நீதி நேர்மை அடிப்படையிலே தீர்ப்பளிக்கப்படும். சிறுபான்மை சமுதாயத்தினர்களாக வாழ்கிறார்களே, அவர்களுக்கு எந்த வகையிலேயுமே உரிமையிலோ வேறு எந்த விஷயங்களிலோ குறைவு ஏற்படுத்தப்படக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தருகிறார்கள். ஒரு குடியரசாக இருந்தால், மதசார்பின்மை என்கிற நிலைப்பாட்டிலே இருந்தால், எப்படி அந்த நாட்டினுடைய சட்ட முன்வடிவு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களும் யூதர்களும் நெருப்பை வணங்குகின்ற மஜூசிகளும் வாழ்ந்து வந்த அந்த மதீனா மாநகரத்தை ஒரு மதசார்பின்மை என்கின்ற அடிப்படையிலே உருவாக்கி ஒரு சரியான ஒரு சட்ட முன்வடிவை அந்த கட்டத்திலே ஏற்றிக் காட்டினார்கள். பின்னால் வருகின்ற காலத்திலே அங்கு இருக்கக்கூடிய யூத சமுதாயத்தை சேர்ந்த பெருமக்கள் வெளியேறினார்கள் என்பதெல்லாம் வேறு விஷயம். நடைமுறையிலே முதன்முறையாக ஏற்படுத்தப்பட்ட நிலைப்பாடு என்ன? நல்லிணக்கம் போதிக்கின்ற வகையிலே அந்த மதீனாவுடைய குடியரசு ஏற்படுத்தப்பட்டது. இன்றைய நாளிலே 75வது குடியரசு தினத்தை நாம் எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கல்விக்கூடங்களிலேயும் அரசு சார்ந்த அலுவல்களிலேயும் இந்த 75வது குடியரசு தினம் பெருமிதத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொடியேற்றி கொண்டாடப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த குடியரசு என்கின்ற நிலைப்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு முன்வடிவமாக கொடுத்தார்கள் என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. 1947 இந்த தேசம் சுதந்திரம் பெற்றது. சுதந்திர இந்தியாவிற்கு பின்பாக இந்திய தேசத்திலே வாழ்கின்ற எல்லா சமுதாய மக்களோடும் ஒற்றுமையோடும் அவர்களுக்கு உண்டான உரிமைகளோடும் அவர்களுக்கு உண்டான சமய மத சுதந்திரத்தோடும் வாழ்கின்ற அளவுக்கு உண்டான நாள்தான் ஜனவரி 26 குடியரசு தினமாக நாம் எல்லாம் சந்தோஷத்தோடு கொண்டாடி வருகிறோம். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு குடியரசு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வழிமுறை தெளிவான முறையிலே போதிக்கப்பட்டிருக்கிறது. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பாக ஹிலாபத்தாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஹலீஃபாவாக வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத சூழ்நிலையிலே அந்த மதீனாவுடைய குடியரசை அவர்கள் கொண்டு செலுத்துகின்ற முதன்மைக்குரியவராக வருகிறார்கள். சுமார் 2 ஆண்டு காலம் சொச்ச நாட்கள் மாத்திரம்தான் அவர்கள் ஹலீஃபாவாக மதீனாவிலே ஏற்றம் பெற்று ஹயாத்தோடு வாழ்ந்தார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் சில யுத்தங்களை சந்தித்தார்கள். ஒருவர் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தப்படுகின்ற போது ஒரு யுத்தம் நடைபெற்றது. அது ஒரு தற்காப்பு யுத்தமாகத்தான் பாவிக்கப்பட்டது. நல்ல நிலையிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதீனாவினுடைய குடியரசின் போக்கிலே வாழ்கின்ற முஸ்லிம்களிலே சிலர்கள் எங்களுக்கு உண்டான ஜக்காத்தை நாங்கள் கணக்கு பார்த்து கொடுக்க முடியாது என்று மறுப்பு தெரிவித்தார்கள். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாந்த குணம் படைத்தவர்கள். எதையுமே மெல்லினமாகவே அவர்கள் பாவிக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இப்படி சிலர்கள் சொன்னார்கள், அபுபக்கர் அவர்களே, ஹலீஃபா அவர்களே, எங்களுக்கு உண்டான ஜக்காத்தினுடைய தொகையை முழுமையாக நாங்கள் கணக்கு பார்த்து கொடுக்க முடியாது என்று பகிரங்கமாக சொன்னார்கள். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காத்து கொடுப்பதற்கு யார் யார் எல்லாம் மறுக்கிறார்களோ அவர்கள் மீது போர் பிரகடனம் செய்யப்படும் என்று பகிரங்கமாக சொல்கிறார்கள். இஸ்லாமிய கடமைப்பாடுகளிலே ஜக்காத் என்கின்ற அது ஒரு கடமை.
ஒரு கடமையை மறுத்தால் அவர் மீது போர் தொடுக்கலாமா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் ஹலீஃபாவாக இருக்கிறீர்கள், சாந்த சுரூபியாக சாந்த குணமுள்ளவராக இருக்கிறீர்கள், என்ன உத்தரவு பிறப்பிக்கிறீர்கள், எதை பிரகடனப்படுத்துகிறீர்கள், ஜக்காத்து கொடுக்காதவர் மீது போரை பிரகடனம் செய்கின்றீர்களே, எந்த வகையிலே உங்களுடைய உத்தரவு ஏற்றமானது என்று கேட்கிறார்கள். உமர் பின் கத்தாபை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், உமர் அவர்களே, அறியாமை காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வீராதி வீரராக கம்பீரமானவராக செயல்பட்ட உமரா இப்படி கேட்கிறீர்கள்? ஜாஹிலியாவுடைய காலகட்டத்திலே வீரராக போற்றப்பட்ட உமர் அவர்களே, நீங்களா இப்படி கேள்வி எழுப்புகிறீர்கள்? ஒரு ஹலீஃபாவை எதிர்த்து கேள்வி கேட்பது என்பது தவறல்ல, ஆனால் கேட்கப்படுகின்ற கேள்வி முறையற்ற கேள்வியாக இருக்கிறது. உமருடைய குணத்திற்கும் உமருடைய அந்த உடலியல் அந்த தன்மைக்கும் எதிரான கேள்வியாக வல்லக அமைகிறது உமர் அவர்களே என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள், உமர் அவர்களே, நீங்கள் வீராதி வீரராக இந்த நாட்டிற்காக இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எவ்வளவோ தியாகங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இப்படி கேட்கிறீர்களே, கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை மறுத்தால் அவர் மீது போர் என்பதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது இல்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுத்தமாக சொன்னார்கள், என்ன காரணம், ஜக்காத்து பணம் என்பது ஏழைகளுக்கு உண்டான ஒன்று. ஒருவர் ஒரு நாட்டிலே வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒரு நாட்டிலே குடும்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பட்டினியோடு வாழக்கூடாது என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலே ஒருவர் பசியாலும் பட்டினியாலும் இறந்து விட்டார் என்கின்ற அவப்பெயரை ஒருபோதும் இந்த அபூபக்கர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பின்பாக ஜகாத்து என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அழுத்தமாக சொன்னார்கள். இஸ்லாமிய கடமைதான், கடமையை விட்டால் அதற்கு தண்டிக்கப்படுவார் அவ்வளவுதானே தவிர போர் செய்வது என்றெல்லாம் சொல்லி இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டதை அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், கொடுக்க வேண்டிய ஜக்காத்து கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் ஏழைகள் பசியோடு காய்ந்து போய் விடுவார்கள், ஏழைகள் பட்டினியாக மாய்ந்து போய் விடுவார்கள். எனவேதான் அந்த ஜக்காத்திற்கு மாத்திரம் இஸ்லாத்திலே அவ்வளவு அழுத்தம் இருக்கிறது. மற்ற கடமைகளை செய்யவில் தொழுகவில்லையா, அது அவருக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு குற்றம். ஒருவர் நோன்பு வைக்கவில்லையா, அவருக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு குற்றம். ஒருவர் ஹஜ் செய்யவில்லையா, அது அவருக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு குற்றம். ஜக்காத்து கொடுக்கப்படவில்லையா, இத்தனையோ ஏழைகள் பசியாலும் பட்டினியாலும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மாய்ந்து போய் விடுவார்கள் என்பதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருகிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே அகண்டு விரிந்த குடியரசாக மதீனாவுடைய குடியரசு இருந்தது. கிழக்கிலேயும் மேற்கிலேயும் வடக்கிலேயும் தெற்கிலேயும் உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலம் அகண்டு விரிந்து போயிருந்தது. பாரசீக நாடு உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்திலே நான் வெற்றி கொள்ளப்பட்டது. இஸ்லாமிய குடியரசின் கீழே அந்த பாரசீகம் வருவது உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்திலே தான். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குறுகிய குடியரசை கட்டெழுப்பி இருந்தாலும், ஒரு குறுகிய சிறிய நாட்டை அவர்கள் ஆட்சி செய்து வந்தாலும், அந்த நாட்டிலே பட்டினி சாவு என்பது இருக்கக்கூடாது என்கின்ற முடிவுக்கு வந்தார்கள். அதன் விளைவுதான் ஜக்காத்து கொடுக்கப்படாதவருடைய நபர் மீது படையெடுப்பு நடத்துவேன் என்று பகிரங்கமாக அறிவித்தார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு ஏழையினுடைய அந்த துயர் துடைப்பு என்பது சர்வசாதாரணமான ஒன்று அல்ல. ஒவ்வொரு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே முசாஃபர் ஹானா என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும், வழிப்போக்கர்கள் தங்குமிடம் என்றிருக்கும், வழிப்போக்கர்களுக்கு உண்டான உணவு வழங்கப்படுகிற இடம் என்றிருக்கும். இன்றைக்கும் மக்காவிலே ஹரமை சுற்றி
பல வாகனங்களிலே உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் இந்த உணவு கொடுக்கிற மாதிரி உண்டான ஒரு தானம் வேறு எதுலேயுமே இல்லை. ஹரம் ஷரீப் ஹஜ்ஜுக்கு போறாங்க, மக்காவுக்கு போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க, உம்ராவுக்காக போகிறார்களே, ஹரமுடைய எல்லையில் சாதாரண காலமாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜு காலமாக இருந்தாலும் சரி, பல வாகனங்களிலே அவர்கள் குடிபானத்தையும் உணவையும் கொண்டு வந்து காத்திருக்கிறார்கள். நுகருடைய வேலையிலேயும் இஷாவுடைய வேலையிலேயும் பசித்தவர்களுடைய பசியை போக்குவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை அந்த நாட்டினுடைய கவர்மெண்டே பண்ணி கொடுக்குது. ஏன், என்ன காரணம்? வசதி இல்லாமலாம் மக்கா மதினாவுக்கு போவாங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் உடலுக்கு பிடித்த உணவு, தனக்கு பிடித்த உணவு, தன் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவு எங்கு கிடைக்குமோ என்று ஏங்கி நிற்கின்ற போது, ஒவ்வொரு நாட்டை சார்ந்த மக்கள் எந்த உணவை ஆகாரமாக எடுத்துக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட உணவை மக்காவுடைய ஹரமுடைய எல்லை பகுதியிலே வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்களே. உலகத்திலே ஒருவருக்கு பணத்தை கொடுத்து திருப்தி அடைய வைக்க முடியாது. 10,000 கொடுத்தாலும் இன்னும் ஒரு 10,000 கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று விரும்புகின்ற ஒரு நிலை, மனோபாவம். ஆனால் ஒருவருக்கு வயிறார உணவு கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்று சொல்வார். உணவை வயிற்றுக்குள்ளே தானே வைக்க முடியும், எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுவார். சாப்பிட்டு முடித்ததற்கு பின்பாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹுவை புகழ்வார். அப்படி புகழப்படுகின்ற போது, அல்லாஹு புகழப்படுகின்ற போது, தன்னுடைய அடியான் ஒருவன் பசியோடு இருந்த அடியானுக்கு உணவு கொடுத்த போது, அந்த பசி தீர்ந்த அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ்ந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த அளவிற்கு பெருமிதம் கொள்கிறான்? அருமையான பெருமக்களே, இத்தகைய வழிமுறைகளை தான் இஸ்லாம் சொல்கிறது. இஸ்லாமிய கடமைப்பாடுகள், இஸ்லாம் நன்மையான விஷயங்கள் என்று எவ்வளவோ விஷயத்தை சொல்லுகிறது. பள்ளிவாசல் கட்டி கொடுத்தால் சொர்க்கத்திலே ஒரு வீடு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்கிறது. எங்கு கட்டப்பட வேண்டும், எங்கு தேவையோ அங்கு கட்டப்பட வேண்டும். சும்மா வெறுமனே பள்ளிவாசல்களாக கட்டப்பட்டு கொண்டு அங்கு தொழுவதற்கு ஆள் இல்லாம அந்த பள்ளிவாசலுடைய பயன்பாடு குறைகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கப்படக்கூடாத வகையிலே ஒருவர் உணவு கொடுப்பது என்பது, ஒருவரை பசியாற்றுவது என்பது, ஒருவருடைய வயிறார உணவு சாப்பிட வைத்தல் என்பது மிகச்சிறந்த நன்மைகளாக பாவிக்கப்படுகிறது. இந்த ஏழைகள், பசியாறியவர்கள், பசி தீர்க்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைப்பார்கள் என்கின்ற செய்திகளை கூட நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. உலகளாவிய ரீதியிலே இஸ்லாமியர்கள் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தான் எதை உண்ணுகிறோமோ அதை மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். உலகளாவிய ரீதியில் எடுக்கப்பட்ட அந்த சர்வேயிலே முஸ்லிம்களை போன்று உணவு கொடுத்து உபசரிப்பதிலே இன்னொரு சமயத்தை சார்ந்தவர்களை காண முடியாது என்கின்ற வகையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தவர்களுக்கு உணவு கொடுத்து உணவு கொடுத்து அபு லைஃப் உணவு விருந்தாளிகளுடைய தகப்பன் தந்தை என்கின்ற பெயர் பெற்றவர்கள். இப்படித்தான் இஸ்லாமிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் வசித்து வருகின்ற பகுதியிலே ஒரு பட்டினியால் இறந்தால் அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே கேள்விகளுக்கு கேட்கப்படுவோம். நாம் வாழ்ந்து வருகின்ற அந்த பகுதியிலே ஒருவர் பட்டினியால் இறந்தால் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் நாளை மறுமை நாளிலே கேள்விகளுக்காக நிறுத்தப்படுவோம். இப்படியெல்லாம் சொல்லி உலகத்தில் பட்டினி இல்லாத ஒரு சூழ்நிலையை இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கி தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்வியல் முறைகளை உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய குடியரசுகளும் தங்களுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். எந்த குடியரசுக்கு கீழே வாழ்கின்ற ஏழை எளியவர்கள் பட்டினியாலோ பசியாலோ இறந்தார்கள் என்கின்ற நிலை இனிமேல் உருவாக்கப்படக்கூடாது என்கின்ற சூழலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு விதைத்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே 75வது குடியரசு தினத்தை கொண்டாடுகின்ற ஒரு சூழ்நிலையிலே நம்மிலே ஒவ்வொருவரும்
உறுதி ஏற்படு உறுதியை எடுத்துக்கொள்வோம். நம் மூலமாக யாருக்காவது பசி தீர்க்கப்பட வேண்டும், நம் மூலமாக யாருடைய தாகமாவது தணிக்கப்பட வேண்டும், நம் மூலமாக யாருக்காக வேண்டி உதவி செய்யப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நமக்கு மத்தியிலே இந்த குடியரசு தினத்தினுடைய சபதமாக எடுத்துக்கொண்டு வாழ தலைப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பட்டினி இல்லாத உலகத்தையும் பசி இல்லாத உலகத்தையும் வழங்கி எல்லா மக்களும் நிம்மதியோடும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் சுதந்திரத்தோடும் வாழ்கின்ற ஒரு வாய்ப்பை உலகில் வாழ்கின்ற அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அன்புரிவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.